والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما من دابة في الأرض إلا على الله رزقها يعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. قال النبي صلى الله عليه وسلم: ما من مؤمن إلا وله بابان يصعد منه عمله وينزل منه رزقه. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கடந்த ஜும்மாவிலே மஸ்ஜிதின் மாண்புகளையும் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் பகிர்ந்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருள்மறையில் தொழுகையை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலே ஒரு சில இடங்களில் உங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழுது சொல்லி ஏவுங்கள் என்று கூறிய பின்பு, வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா நஹ்னு நர்ஸுக்க, நாம் தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கின்றோம் என்றும், வேறொரு வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இபாதத்தை குறித்து சொல்லும் பொழுது, மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின், உங்களிடமிருந்து நாம் இரணத்தை நாடவில்லை, நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றோம். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகுல் குவ்வத்தில் மதீன், உணவளிப்பதிலே அவன் சிறந்தவனாக இருக்கின்றான் என்று தொழுகையை பற்றி கூறும் பொழுதும் இபாதத்தை பற்றி கூறும் பொழுதும், ரிசுக் அளிப்பது நாம் தான், உங்களிடத்திலே நாம் ரிசுக்கு கேட்கவில்லை என்று சொல்வது ரிசுக்கை பற்றி உண்டான ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ஹூதிலே மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த பூமி பந்தின் எந்த ஜீவராசிக்கும் அதனுடைய ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் இல்லை, அதனுடைய இருப்பும் இடங்களையும் அதன் சேரும் இடங்களையும் அல்லாஹ் மிக்க அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே அனைத்து ஜீவராசிகளுக்கான உணவு பொறுப்பை தார்மீக பொறுப்பாக, அவன் மீது கடமை அல்ல, அவன் யாருக்கும் ரிஸ்க் அளிக்காவிட்டால் அவனிடம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஆனாலும் கூட அவன் தார்மீக பொறுப்பாக தன் மீதே அவன் கடமையாக்கிக் கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் நடப்பன பரப்பன ஊறுவன நீந்துவன இப்படி எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உணவின் பொறுப்பாளனாக அவன் தன்னை ஆக்கிக் கொண்டான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமினுக்கும் வானத்திற்கு இரண்டு வழியுடன் உள்ளான ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஒரு வழியாக அவனுடைய அமல்கள் உயரும், இன்னொரு வழியாக அவனுடைய ரிசுக்கு இறங்கும். அந்த அமல் கெட்ட அமலாக இருந்தாலும் சரி, நல்ல அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரிசுக்கை மாத்திரம் அமல்களோடு சம்பந்தப்படுத்தி, இவன் அமல் செய்யவில்லை இவனுக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவன் வஞ்சகம் செய்யவில்லை. எல்லா உயிரினக்கும் உயிரினத்திற்கும், ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுடைய ரிசுக்கு எழுதப்பட்டுவிட்டது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
தாயின் கர்ப்பத்திலே 120வது நாள் மீண்டும் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக ரிஸ்க் என்பது நமக்கு எழுதப்பட்டு விட்டது, நமக்கு எது கிடைக்கின்றதோ அது தவறிப்போக இருந்தது அல்ல, நமக்கு எது தவறிவிட்டதோ அது நமக்குரியது அல்ல என்ற கருத்தில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம், இவ்வளவு அதிகமாக அமல் செய்கின்றீர்களே எப்படி என்று சொன்ன பொழுது அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய ரிசுக்கை இன்னொருவர் தட்டி சென்று விட முடியாது, எனக்கு நிர்ணயித்த ரிசுக்கு என்னை அடைந்தே தீரும், எனவே நான் ரிசுக்கை பற்றி உண்டான கவலைப்படவில்லை, ஆனால் என்னுடைய அமலை நான் தான் செய்ய வேண்டும், எனவே நான் அதை செய்கின்றேன் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிர்ணயித்த விட்ட அந்த ரிசுக்கை சூரத்துல் முல்க்கிலே அல்லாஹ் சொல்வான், அப்படி எழுதப்பட்டு விட்டாலும் அதை நீங்கள் நல்வழியிலே முயற்சி செய்து அதற்கான நகர்வு உங்களிடம் இருக்க வேண்டும், அதை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் நமக்கு விதித்து விட்டது நமக்கு கிடைக்கும் தானே என்று மஸ்ஜிதிலே நாங்கள் இபாதத் செய்கின்றோம் என்று கூடியிருப்பவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்ன சமா லா தும்திரு ஜஹபன், வானம் தங்கமழை பொழிவதில்லை, பூமி காசு பணத்தை வெளியே விளைவிப்பதில்லை, எனவே நீங்கள் ஹலாலான முறையிலே ரிசுக்கை தேடி புறப்படுங்கள் என்று தன் மேனியில் உள்ள துண்டை எடுத்து இபாதத் இல்லாத நேரத்தில் சும்மா இருப்பவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விரட்டி ரிசுக்கை தேடி நீங்கள் உழையுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆக இங்கு நாம் கவனத்தில் கொள்வது நமக்கான ரிசுக்கு நம்மை வந்து அடைந்து சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன நஃப்ஸ லா தமூது ஹத்தா தஸ்தக்மில ரிசுக்ஹா, ஒரு ஆன்மா அவருக்கு நிர்ணயித்த ரிசுக்கை அடையும் வரைக்கும் அது மரணம் அடைவதில்லை. எப்படி இரணம் உங்களை மரணம் எப்படி உங்களை தேடி வருகின்றதோ அதுபோன்று இரணமும் உங்களை தேடி வருகின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஏன், இன்னும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படியாக சொல்கின்றான், லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அதாவது மிகச்சிறிய உயிரினங்கள் இருக்கின்றன, இப்ப எறும்பு ஒரு ரவை போன்ற ஒரு உணவை தூக்கி செல்லும், அப்படி அதனுடைய ரிசுக்கை அது கூட தூக்கி செல்ல முடியாத உயிரினங்கள் கூட இருக்கின்றன, அந்த உயிரினங்களுக்கும் கூட காற்றின் மூலமாக அதனுடைய உணவு பாதை அதாவது வாயை சென்று அடையுமாறு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு ஜீவராசிக்கும் கூட, இது குர்ஆன் வசனம், அந்த உணவை அது தூக்கி செல்ல முடியாது, வாயிலே கொண்டு ஊட்டுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார். இப்படி எந்த உயிரினமும் அதற்குரிய ரிசுக்கை அது அடைந்தே தீருகின்றது என்பதை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை அழைத்துக் கொண்டு தன் தாயையும் சகோதரனையும் சந்திப்பதற்காக சுயப் அலி இஸ்லாமிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். வனாந்தரத்திலே பொழுது அடைந்து விட்டது, இருளான நேரம், மனைவிக்கோ நிறைமாத கர்ப்பிணியினுடைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவஸ்தையும் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த நேரத்தில் வெளிச்சத்தையாவது உதவிக்கு ஒரு ஆளையாவது நான் தேடி வருகின்றேன் என்று புறப்பட்டு சென்ற இடத்தில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மரத்திற்கு பின்னால் இருந்து அல்லாஹ் மூசா நபியிடம் பேசுகின்றான், மூசாவை நபியாக தேர்ந்தெடுக்கின்றான், நபித்துவம் வழங்கப்படுகின்றது. ஃபிரௌனிடம் சென்று ஏகத்துவத்தை எடுத்துரைக்கவும் பனி இஸ்ரவேலர்களை விடுவிக்கவும் புறப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அச்சாட்சிகளை சொல்லி சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு வினாடி தன்னுடைய மனைவியை இப்படி தனியா விட்டுட்டு வந்தமே என்ற ஒரு சிந்தனை எழுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடியில் உள்ள கைத்தடியை வைத்து ஒரு பாறையை அடிக்க சொன்னான், பாறையை அடித்தார்கள், அந்த பாறைக்குள் இன்னொரு பாறை இருந்தது, அந்த பாறையும் அடிக்க சொன்னார்கள், அடித்தார்கள், அதற்குள் இன்னொரு பாறை,
அந்த பாறையும் பிளந்தது. அதற்குள் ஒரு புழு வெளிப்பட்டது. அந்த புழுவினுடைய வாயிலே உணவு துகள் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திரையை நீக்கினான். அதாவது புழுக்கள் செய்யக்கூடிய தஸ்மீகள் எல்லா நபிமார்களுக்கும் அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கவில்லை. சில நேரங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விளங்க வைப்பான். அந்த திரையை நீக்கினான். அந்த புழு தஸ்மீ செய்கின்றது. சுபஹான மன் யரானி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகானி வயதுக்ருனி வலா யன்சானி. என்னை பார்க்கின்ற ரப்பை தூய்மையானவன், அவனை நான் புகழ்கின்றேன். என் வார்த்தைகளை கேட்கக்கூடிய ரப்பு தூய்மையானவன், அவனை நான் புகழ்கின்றேன். என்னுடைய இடத்தை அறிந்தவன் தூய்மையானவன், அவனை நான் புகழ்கின்றேன். என்னை நினைவு கூர்ந்து என்னை மறக்காமல் எனக்கு ரிசுக்களித்தானே, அந்த ரப்பை நான் புகழ்கின்றேன் என்று மூன்று பாறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுவிற்கு அல்லாஹ் எப்படி உணவை கொண்டு சேர்த்தான்! அல்லாஹ் ரிசுக்களிக்கக்கூடிய விதம் அலாதியானது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அல்லாஹிற்கு மாத்திரமே உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரப்பன நடப்பன ஊர்வனவ அனைத்து பாசைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தான். ஒரு எறும்பு வேகமாக ஒரு இறையை தூக்கிச் செல்கின்றது. நதியிலே ஒரு தவளையின் முதுகில் ஏறி அந்த எறும்பு செல்கின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த அவர்கள், எறும்பு மீண்டும் அந்த தவளையின் மீது பயணித்து வருகின்றது, என்ன நடக்கின்றது என்று கேட்டபொழுது அந்த எறும்பு கூறியது, கடலினுடைய அந்த தண்ணீரினுடைய இன்னொரு பகுதியிலே ஒரு பாறைக்கு கீழே ஒரு புழு இருக்கின்றது. அந்த புழுவிற்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருந்தார். தண்ணீருக்குள் எனக்கு செல்ல முடியாது என்பதற்காக தவளையை எனக்கு வாகனமாகவும் ஆக்கினான். அந்த புழுவின் தஸ்மீகையும் அந்த எறும்பு சொல்லிக் காட்டியதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் ஃபஜ்ருல் சூரத்துல் ஃபஜ்ரிலே கூறுவான், அதிகமாக கொடுத்தவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. கொஞ்சம் குறைத்து கொடுத்தவர்கள் சொல்வார்கள், அம்மல் இன்சான் இதா மபுத்தல்லாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்கின்றான், கல்லா, விஷயம் அவ்வாறு அல்ல. அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடங்கும் பொழுதே அம்மா இதா மபுத்தல்லாஹு, கொடுத்தும் நாம் சோதித்தோம் குறைத்தும் நாம் சோதித்தோம், இரண்டையுமே சோதனையாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். எனவே நிறைய கிடைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹிற்கு பிரியமானவர்களும் அல்ல, அல்லாஹிற்கு வெறுப்பானவர்களும் அல்ல. குறைய கொடுத்தவர்கள் எல்லாம் அல்லாஹிற்கு வெறுப்பானவர்களும் அல்ல, அல்லாஹிற்கு விருப்பமானவர்களும் அல்ல. காரூன் ஒன்று பக்கத்திற்கு மேலே அல்லாஹ் காரூனை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அவனுடைய கசானாக்களை பலம் வாய்ந்த பல பேர்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு, அதனுடைய சாவிகளை சுமக்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த செல்வம் பெற்றிருந்த காரூன் அழிந்த வரலாறை அவன் கொடுத்து சோதிக்கப்பட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலக ஆட்சியையும் மட்டுமல்ல, காற்றையும் வசப்படுத்தி மிருகங்களையும் ஜின்களையும் சைத்தான்களையும் கூட அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். உயரிய நிலையில் நன்றி செலுத்தி உரிய வகையில் அவர்கள் அதை பயன்படுத்தியதன் காரணமாக அவர்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நர்பாக்கியமாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் என்றார். அப்துர் ரஹ்மான் இபன் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் மிகப்பெரிய, இன்றிருக்கக்கூடிய மிகப்பெரும் செல்வந்தர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் கூட அவருடைய செல்வத்திற்கு ஈடு சொல்ல முடியாது. 500 ஒட்டகங்கள் சரக்குகளோடு வந்து நிற்கின்றன. ஒரு சில தோழர்கள் பேசிக்கொண்டார்கள், இவ்வளவு நிறைய சம்பாதிக்கின்றார் என்று ஒரு குறைபட்ட மாதிரி நிறைய பணங்கள் இருக்கின்றன, நிறைய பணம் புகழ்கின்றது என்று புகழுக்குரிய வார்த்தை இல்லாமல் இருவர்கள் பேசிக்கொண்டது அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலாவுடைய காதிலே விழுகின்றது. அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃபை குறித்து அவர் சுவனவாசி என்று சொன்னார்கள், எனவே நீங்கள் இவ்வாறு பேச வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார். இந்த செய்தியும் அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்களுக்கு சென்றடைகின்றது.
அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார்கள். தான் சோனவாசி என்று பெருமானார் கூறியது உண்மைதானா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு 500 ஒட்டகத்தையும் ஒட்டகத்தின் மேலுள்ள வணிகப் பொருட்களையும் அப்படியே இறைவன் வழியிலே சதக்கா தான தர்மம் செய்தார்கள் என்றார். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா இப்படி கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இவர்களிடம் செல்வம் இருப்பது மிகச்சிறந்தது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவருக்கு நிறைய கொடுக்கின்றான் என்றால் அவருடைய உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோருக்கும் வாணி வழங்குவதற்குமாக சேர்த்துத்தான் அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். உங்களில் பலகீனமானவர்களுக்கு வைத்துத்தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுகின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் மேலும் வேறு ரசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நாம் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய செல்வத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் வரம்பு மீறி விடுவார்கள் என்று படைத்த ரப்பு, மனிதனுடைய மனோதத்துவத்தை அறிந்த ரப்பு கூறுகின்றான். அவர்கள் வரம்பு மீறி விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுவதற்கேற்ப நிறைய அளிக்கப்பட்ட செல்வந்தர்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு கூறுகின்றது என்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் எதை நிர்ணயித்தானோ அது நம்மை வந்து அடைந்தே தீரும். உம்மு ஜாஃபர் ஹலீஃபாவினுடைய மனைவி அவர்கள் மிக செல்வந்த சீமாட்டி. அவர்கள் செல்லும்பொழுது இரண்டு யாசகர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். ஒருவர் கேட்கின்றார், உம்மு ஜாஃபருக்கு யா அல்லாஹ் நீ கொடுத்த ஞாமத்திலிருந்து எனக்கும் வழங்குவாயாக என்று கேட்கின்றார். ஒருவர் இன்னொருவர் கேட்கின்றார், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதலிலிருந்து எனக்கு நீ தருவாயாக என்று கேட்கின்றார். இந்த ரெண்டையுமே காதில் வாங்கி கொண்ட உம்மு ஜாஃபர் ஹலீஃபாவின் மனைவி அவர்கள், அல்லாஹ்வினுடைய ஃபதலிலிருந்து எனக்கு தாய் என்று கேட்டாரே, அவருக்கு இரண்டு திருஹத்தை கொடுத்து அனுப்பினார் பணிப்பெண்ணிடம். உம்மு ஜாஃபருக்கு நீ வழங்கியதிலிருந்து எனக்கு தா என்று கேட்டாரே, அவருக்கு ஒரு பொரித்த கோழியை உண்ணுவதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பொரித்த கோழிக்கு உள்ளே 100 பொற்காசுகளை உள்ளே மறைத்து வைத்து உம்மு ஜாஃபருக்கு கொடுத்த ஃபதலிலிருந்து எனக்கு தா என்று கேட்டாரே, அந்த யாசகருக்கு கொடுக்குமாறு சொல்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட அவர், அவருக்கு பசி இல்லை, அவருக்கு வேண்டியது காசு, உள்ளே மறைக்கப்பட்டிருப்பது அவருக்கு தெரியாது. எனவே அவர் சொன்னார், முதலாம் அவரிடம் இரண்டு திருகத்தை நீ என்னிடத்தில் தந்துவிட்டு இந்த பொரித்த கோழியை நீ வாங்கிக் கொள் என்று பொரித்த கோழியை அவரிடம் கொடுத்து விட்டார். இரண்டு திருகத்தை இவர் பெற்றுக்கொண்டார். அல்லாஹ்வினுடைய ஃபதலிலிருந்து தா என்று கேட்டவருக்கு கோழியும் கிடைத்து விட்டது, கோழிக்குள் இருக்கக்கூடிய 100 பொற்காசுகளும் கிடைத்து விட்டது. சரித்திர பதிவு நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, இந்த ஊரே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் தடுக்க நினைத்தால் தடுத்து விடுவான். இந்த ஊரே சேர்ந்து தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யாரும் அவருக்கு கொடுத்து விடவும் முடியாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்களுக்கு பல மிருகங்களுடைய பாசைகள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அல்லவா. ஒருவர் கேட்டார், எனக்கு அந்த மிருகத்தினுடைய பாசையை கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதை கற்றுக்கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக வாழவும் முடியாது, அதை நிர்வகிக்க முடியாது உங்களால், இப்படி தட்டி கழித்தார். ஆனால் அவர், எனக்கு எங்க வீட்டில் வளரக்கூடிய பூனைகள் அதனுடைய பாசையாவது எங்களுக்கு சொல்லித்தார் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வற்புறுத்தி கேட்டதற்கேற்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரு காதிலே ஏதோ ஓதி ஊதினார்கள். ஓ, பூனையினுடைய பாசை உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அனுப்பினார்கள். வீட்டுக்கு செல்கின்றார், இரண்டு பூனைகள் பேசிக் கொள்கின்றன, பசியாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது ஒரு பூனை சொல்லியது, நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய சேவல் நாளைக்கு மரணித்து விடும், எஜமான் அதை புசிக்க மாட்டார், அதை தூக்கி வீசி விடுவார், எனவே அதை நாம் உண்ணலாம் என்று சொன்ன பொழுது இவருக்கு இந்த பூனையின் பாசை தெரிந்தது எவ்வளவு லாபமாகிவிட்டது என்று அந்த சேவல் உயிரோடு இருக்கும் பொழுதே விற்றுவிட்டார்.
மறுநாளும் அந்த பூனை பேசியது, இன்று ஆடு மரணிக்கும், அந்த ஆட்டையும் அவர் அப்புறப்படுத்தி விடுவார், அதை நாம் உண்டலாம் என்று ஆட்டையும் அவர் விட்டுவிட்டார். மூன்றாவது நாள் பேசியது, மாத்த சாஹிபுத்தார், இந்த வீட்டுடையவர் நாளை இறந்து விடுவார், எனவே விருந்தோம்பல்கள் நடக்கும், எனவே நமக்கு நிறைய மிச்ச சொச்சங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், உண்ண உணவு அதிகமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது இவர் பதறிக்கொண்டு நபியிடம் ஓடினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உனக்கு சிறு நஷ்டத்தை தந்து உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை அல்லாஹ் காக்க நினைத்தான், ஆனால் உனக்கு வழங்கிய அதை வைத்து நீ துஷ்பிரயோகம் செஞ்சதனால் விதியை மதியால் வெல்ல முடியாது, அல்லாஹ் நிர்ணயித்ததுதான் நடக்கும், அல்லாஹ் ஒரு சின்ன சோதனையை தருகின்றான் என்றால் நமக்கு தெரியாது, பெரிய சோதனையிலிருந்து நாம் தப்பிக்கின்றோம், நம்மை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புத்தி சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையே தங்கமாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி அளித்தும் கூட, வேண்டாம், ஒரு நாள் நான் பட்டினியாக இருக்க வேண்டும், ஒரு நாள் உணவு உண்ண வேண்டும், ஒரு நாள் உனக்கு பசியோடு இருந்து உன்னை நினைத்து நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை அவர்கள் இப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்றால், செல்வம் சிறந்த சேவைக்காரன், ஆனால் மோசமான முதலாளியாக அந்த செல்வம் நமக்கு ஆகிவிடக் கூடாது என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அதிகமான பணத்தை தா என்று அவர்கள் எந்த பிரார்த்தனையிலையுமே கேட்டதில்லை. அல்லாஹும பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, எனக்கு வழங்கியதில் நீ பரக்கச் செய்வாயாக என்றுதான் அவர்கள் பிரார்த்தித்தார்களே தவிர, அவர்கள் அதிகம் கேட்டது ரப்பி ஜிதினி இல்மா, என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்றுதான் கேட்டார்களே தவிர, ரிசுக்கிலே உணவுலே, ரிசுக் என்பது நாம் உண்ணக்கூடிய உணவு மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் ரிசுக்கு தான். உடை உணவு உடவு உறைவிடம் மனைவி மக்கள் இப்படி எதெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அது அனைத்துமே நமக்கு உள்ளிய ரிசுக்கு தான், அந்த ரிசுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லசானோ தாலா நரகவாதிகளினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னமும் காணும் கபிலதாலிக்க முத்தரஃபின், இந்த உலகத்திலே அவர்கள் சுகபோகமாக ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், செல்வம் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால், சுவனவாசிகளினுடைய அடையாளமே எல்லாம் இருந்துமே எளிமையாக வாழ்கின்றதாம். ரிசுக்கிலே மிகவும் சிறந்தது எது என்றால், அல்லாஹு ஜல்லஷானு தாலா சூரத்து தலாக்கிலே சொல்வான், கதா ஹசன் அல்லாஹு லஹு ரிசுக்கா என்று சுவனத்தை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்கின்றார். ஆக சுவனமும் ஒரு ரிசுக்கு, அதுவும் மிகவும் அழகான ரிசுக்கு என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா தன் திருமறையிலே கூறுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். குறைவாக கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொண்டவனுக்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவருடைய குறைந்த அமலை கொண்டு பொருந்திக் கொள்கின்றான். நிறைய கொடுத்தவர்கள் அவர்கள் இன்னும் இன்னும் அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறைவு அல்லாஹ் தந்ததை நிறைவாக ரிலாபில் கலா என்று பொருத்தம் உள்ளவர்கள் அவர்கள் குறைந்த அந்த அமலை கொண்டு அல்லாஹு ஜல்லஷானு தாலா புரிந்திக் கொள்கின்றான். ஒவ்வொரு இபாதத்திற்கும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒரு கணக்கு இருக்கின்றது, இதற்கு இன்ன நன்மை இதற்கு இன்ன நன்மை என்று நிறுக்கப்படும். ஆனால் சோதனைகளிலையும் இந்த மாதிரியான ரிசுக்கினுடைய கூத்திலே யாரிடமும் புலம்பாமல் பொறுமையாக இருப்பவர்களுக்கு கூலி ஹிசாப், கணக்கே இல்லை, அவருடைய அமல்கள் நிறுக்கவும் படாது, கணக்கு வழக்கில்லாமல் அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறியதை பார்க்கின்றோம். ஆக நமக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பதும் அதிலே குறைத்திருப்பதும் அதிகப்படுத்தியதும் நமக்கு சோதனைக்குத்தானே தவிர, கொடுத்தவர்களெல்லாம் சிறந்தவர்களும் அல்ல, நிறைய குறைக்கப்பட்டவர்களெல்லாம் அல்லாஹ் கோபத்திற்குள்ளானவர்களும் அல்ல, இரண்டுமே சோதனைதான் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறுகிறதை பார்க்கின்றோம். ஆனால்
அல்லாஹ் நிர்ணயித்தது நமக்கு கிடைக்கும் என்று சும்மாவும் இருந்து விடக்கூடாது. அதற்கான ஹலாலான முயற்சியிலே நீங்கள் அதற்கான நகர்வு வேண்டும், அதற்கான முயற்சியில் இருக்க வேண்டும், அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாம் எத்தனைவே தடவை சொல்லியிருக்கின்றோம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகக்கூடிய நேரம் வந்த பின்பு அந்த குதிரையை கட்டுவதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் ஒரு யூதனிடம், இந்த குதிரையை சற்று நேரம் பார்த்துக்கொள், நான் தொழுதுவிட்டு வந்து விடுகின்றேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போற போக்கிலே அந்த இடத்திலே அவர்களிடம் தொழுது கொண்டார்கள். திரும்பி பார்க்கின்றார்கள், குதிரை நிற்கின்றது, குதிரையினுடைய கடிவாளத்தை காணவில்லை. கடிவாளத்தை மாத்திரம் அவன் திருடி எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எனவே கடிவாளம் இல்லாமல் பயணிக்க முடியாது என்பதற்காக காத்திருந்து வேறொருவர் வந்த பின்பு இரண்டு திருகம் கொடுத்து கடிவாளத்தை வாங்கி வர சொன்னார்கள். வாங்கி வந்த பின்பு பார்க்கின்றார்கள், இவரிடம் திருடிய அந்த கடிவாளம் தான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அவர் காத்திருந்தால் குதிரையை பார்த்திருந்ததற்காக இரண்டு திருகம் கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். அதே இரண்டு திருகத்திற்கு தான் அந்த கடிவாளத்தை அவன் விற்றிருக்கின்றான். ஆக ரெண்டு திருகம் அவனுடைய ரிசுக்கு. அவன் பொறுமையாக இருந்தால் அது ஹலாலாக இருந்திருக்கும். அவன் பொறுமை இழந்ததின் காரணமாக அந்த ரெண்டு திருகம் அவனுக்கு ஹராமாக கிடைத்துவிட்டது. ஆக நமக்குரிய ரிசுக்கு நமக்கு கிடைக்கும், அது நல்ல வழியில் கிடைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அபூபைதார் அல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒரு யுத்தக்குழு புறப்பட்டது. 300 அதிகமான பேர்கள், கொண்டு போன உணவெல்லாம் தீர்ந்து விட்டது. எந்த அளவிற்கு என்றால் பேரித்தங்கனியை நுணைத்து நுணைத்து மறுபடி வச்சுக் கொள்வார்கள், மறுபடி பசி எடுக்கும் பொழுது மீண்டும் அதை நுணைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு அவர்களிடம் ஒன்றுமே இல்லை. பொறுமையோடு காத்திருக்கின்றார்கள். கடலினுடைய கடல் பறை ஓரம் அல்லாஹு ஜல்லஷான அவத்தாலா ஒரு கடல் வாழ்கிறான், ஒரு திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய உயிரினத்தை அல்லாஹ் கரை ஒதுக்கினான். பல மாதங்கள் வரைக்கும், மீண்டும் மதீனா வருவது வரைக்கும் அந்த உணவு அவர்களுக்கு போதுமாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் அந்த மீனினுடைய எலும்பை வைத்து 300 பேர்கள் தங்கக்கூடிய கூடாரத்தை அமைத்தார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரிசு கிடைத்தார். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நினையாப்புறத்தில் இருந்து அல்லாஹ் ரிசு கிளிக்கின்றான். பெருமானாரிடம் இதை சொன்ன பொழுது, அல்லாஹ் இது உங்களுக்காக வேண்டி ஒதுக்கிய உணவு, அதில் உள்ள மிச்சம் இருந்தால் எனக்கும் தாருங்கள் என்று சொல்லி அதனுடைய மிச்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இப்படி காத்திருந்தால் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பொறுமையோடு, யாரிடமும் புலம்பாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நினையாப்புறத்திலிருந்து அறியாப்புறத்திலிருந்து அந்த ரிசுக்கை என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அல்லாஹை பயந்து தன்னுடைய குறைகளை நிறைகளை அடுத்தவரிடம் புலம்பாமல் இருக்கிறவர்களுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். யார் புலம்புகின்றார்களோ நீ புலம்பியவனிடமே போட்டு கேட்டுக்கள் என்று அல்லாஹ் கைவிரித்து விடுகின்றான். அல்லாஹ்விடம் மாத்திரமே முறையிட வேண்டும், அதையும் கூட நபிமார்கள் வலிமார்கள் அதையும் முறையிட மாட்டார்கள். அல்லாஹ் தருகிறது வரைக்கும் அவர்கள் பொறுத்திருப்பார்கள். இப்படி ரிசுக்கை பொறுப்பேற்றுக் கொண்ட ரப்பு அந்த ரிசுக்கை ஹலாலான முறையில் தேடுங்களும் என்றும் சொல்கின்றான். எனவே ஹலாலான ரிசுக்கிலே அல்லாஹ் நமக்கு பரக்கச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.